சேஜ் 10.8ல் 10th ப்ராப்ளம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம். ஒரு டேங்க் இருக்குது, அதில் ஏற்கனவே 50 லிட்டர் தண்ணி, நல்ல தண்ணி வச்சுருக்காங்க. டேங்கில் 50 லிட்டர் தண்ணி இருக்குது. இப்போது ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்று, தண்ணியை விட்டுக்கிட்டே இருக்காங்க உள்ளே. ஒன்று ஒன்று தண்ணியை வெளியே விட்டுக்கிட்டே இருக்காங்க. உள்ளேயும் விட்றாங்க, வெளியே விட்றாங்க. என்ன ரேட்டில் விட்றாங்க? நிமிஷத்துக்கு 3 லிட்டர் தண்ணியை உள்ளே விட்றாங்க. வெளியவும் 1 நிமிஷத்துக்கு 3 லிட்டர் தண்ணி தான் விட்றாங்க. உள்ளே போகிறதும் 3 லிட்டர் நிமிஷத்துக்கு, வெளியே போகிறதும் அதே 3 நிமிஷம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, உள்ளே விட்றாங்கல்ல, ஏற்கனவே 50 லிட்டர் தண்ணி நல்ல தண்ணியாக இருக்குது. இப்போ தண்ணியை உள்ளே விட்றாங்க, என்ன தண்ணி? உப்பு கலந்த தண்ணியை விட்றாங்க. எப்படி விட்றாங்கன்னு பாருங்க. அதான் இன்ஃப்ளோன்னு கொடுத்துருக்கு. இன்ஃப்ளோனா உள்ளே விட்றது. 1 லிட்டர் தண்ணியில் 2 கிராம் உப்பு கலந்துருக்காங்க. இப்போ எத்தனை லிட்டர் தண்ணி விட்றாங்க? 3 லிட்டர். 1 லிட்டருக்கு 2 கிராம். அப்போ 3 லிட்டருக்கு எவ்வளோ ஆச்சு? 6 கிராம். நிமிஷத்துக்கு 6 கிராம் உப்பு உள்ளே போய்கிட்டே அதுதான் இன்ஃப்ளோ. 6. வெளியே என்ன நடக்குது? இப்போ 50 லிட்டர் நல்ல தண்ணி இருக்கா? ஏற்கனவே 50 லிட்டர் தண்ணியில் எவ்வளோ உப்பு கலந்துருக்கோம் தெரியாது. அதுதான் நான் ஏன்னு வச்சுக்கிறேன். 50 லிட்டர் தண்ணியில் எவ்வளோ, 50 லிட்டர் நல்ல தண்ணி, அதில் உப்பு கலந்துகிட்டேல இருக்குது, எவ்வளோ கலக்குது தெரியாது. 50 லிட்டர் தண்ணியில் 7 கிராம் கலந்துருக்கதான் வச்சுப்போம். அப்படின்னா 1 லிட்டர் தண்ணியில் எவ்வளோ கிடைக்கும்? இந்த 50 டிவைட் பண்ணணும். 8/50 கிராம் உப்பு இருக்கும். என்னது இது? உள்ளே இருக்க 1 லிட்டர் தண்ணியில் இவ்வளவு உப்பு இருக்கும். சரி, இப்போ எத்தனை லிட்டர் தண்ணி வெளியே போய்கிட்டு இருக்கு? 3 லிட்டர் போகுது. அப்போ இதை 3 பிரிக்குவோம். ஸோ இது என்னது? இதுதான் அவுட் ஃப்ளோ. உள்ளே வர்ற உப்பின் அளவு இது, வெளியே போகிற உப்பின் அளவு இது. சரி, இப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டி நேரத்தில் என்ன ரேட் ஆஃப் சேஞ்ச், உப்பின் அளவு எவ்வளோ மாறுபடும். DA/DT, ஏ என்பது உப்பின் அளவு எங்க, லெட் ஏபிடி அமௌண்ட் ஆஃப் சால்ட் அட் டைம் டி, வழக்கம் போல் எழுதிட்டு. DA/DT இஸ் இன்ஃப்ளோ மைனஸ் அவுட் ஃப்ளோ. இன்ஃப்ளோ எவ்வளவு? 6. அவுட் ஃப்ளோ எவ்வளவு? 3A/50 ஈக்குவல் டு 50 ஈக்குவல் டு 3A காமன் எடுத்துருவோம். 100 - A/50 இது என்னது? DA/DT ஈக்குவல் டு, இது வசதிக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு மைனஸ் வழியே எடுத்துறேன். DA/DT ஈக்குவல் டு -3/50. இந்த 100A இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு, A-100. தேர்ஃபோர் DA/A-100 ஈக்குவல் டு -3/50 dt. ரெண்டு பக்கம் இன்டகிரேட் பண்ணுவோம். இன்டகிரேட்டிங் DA/A-100 ஈக்குவல் டு -50 இன்டகிரல் dt. இது நமக்கு தெரியும், லாக் ஆஃப் A-100 ஈக்குவல் டு -3 dt ப்ளஸ் ஒரு லாக் சி போட்டுக்கணும். அப்படின்னா லாக் ஆஃப் A-100 மைனஸ் லாக் சி ஈக்குவல் டு -3/50 dt. தற்போது லாக் ஏ மைனஸ் லாக் என் மாதிரி இருக்கு, லாக் ஆஃப் ஈக்குவல் டு -3/50 dt. ரெண்டு பக்கம் இ பவர் எடுத்தா A-100/C ஈக்குவல் டு இ பவர் -3/50 dt. தேர்ஃபோர் A-100 இஸ் ஈக்குவல் டு சி இ பவர் -3/50 dt. இதில் நம்ம சியை கண்டுபிடிக்கணும். சீனா ஸ்டார்டிங்கில் டி 0 இருக்கும்போது, டி 0 இருக்கும்போது அதாவது டேங்கில் உப்பின் அளவு எவ்வளவு, உப்பே கிடையாது. அப்போ A = 0. டைம் 0 இருக்கும்போது உப்பின் அளவு எவ்வளவு? 0. இப்போ 0 போடுங்க. 0-100 ஈக்குவல் டு CE-3/50 dt. 3/50 × 0 = 0. இப்போ ஒரு 0 1. அப்போ C = -100. C = -100. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஆரம்பத்தில் உப்பின் அளவு எவ்வளவு, உப்பே கிடையாது, நல்ல தண்ணியாக இருக்குது, அதனால் A 0. C -100 வந்துருச்சு. தேர்ஃபார் A-100 = -100 E-3/50 dt. தேர்ஃபோர் A =
ஹண்ட்ரட் மைனஸ் இந்த ஹண்ட்ரட் அங்கிட்டு போயிடுச்சு, இ பவர் மைனஸ் பை டி அப்படியே விட்டுறலாம். அப்படி இல்லாட்டி ஹண்ட்ரட் வேணால் காமனாக எடுத்துட்டு ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் த்ரீ பை ஃபிஃப்டி டி என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, அட் டைம் டி வாட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் சால்ட், டி நேரத்தில் உப்பின் அளவு எவ்வளவு, அவ்வளோதான். டி நேரத்திலாம் ஆன்சரில் டி தான் அப்படியே தான் இருக்கும். இப்போ டி ஒன்று போட்டால் சிம்பிளை பண்ணால் ஆன்சர் ஒன்று வரும், ரெண்டு போட்டால் ஏதோ ஒன்று வரும், மூணு போட்டால் ஏதோ வரும். இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி கிடச்சிச்சு. என்ன ஃபார்முலா அது? டி நேரத்தில் உப்பின் அளவு எவ்வளவு, அட் டைம் டி வாட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் சால்ட் இன் தி வாட்டர். இப்போ நம்ம ஆன்சர் ஏ சீக்வல் டு திஸ். தட்ஸ் ஆல். தேங்க் யூ.